இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3'ஆம் அலைக்கான அறிகுறிகள் சில மாநிலங்களில் தெரிய தொடங்கியுள்ளது என்று ICMR மருத்துவர் டாக்டர் சாமிரான் பாண்டா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கடந்த ஒரு வாரமாக தினமும் 40,000 அதிகமாக கொரோனா கேஸ்கள் பதிவாகி வருகின்றது. நாடு முழுக்க தற்பொழுது 370,275 ஆக்டிவ் கேஸ்கள் உள்ளது. அதேபோல் 3,19,18,809 பேர் இதுவரை டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். 438,486 பேர் இதுவரை பலியாகியுள்ளனர். கேரளாவில் மட்டும் 212,596 ஆக்டிவ் கேஸ்கள் உள்ளது. அங்கு தினசரி 30,000 அதிகமான கேஸ்கள் பதிவாகி வருகின்றது. இந்தியாவில் 3'ஆம் அலை கொரோனா பரவலின் போது தினமும் 100,000 கொரோனா கேஸ்கள் பதிவாக வாய்ப்புள்ளதாக ஏற்கனவே ICMR ஆராய்ச்சியாளர் சமீரான் பாண்டா எச்சரிக்கை விடுத்திருந்தார். இன்று ICMR மருத்துவர் டாக்டர் சமீரான் பாண்டா அளித்த பேட்டியில், 3'ஆம் அலை இன்னும் 2 அல்லது 3 மாவட்டங்களில் அதிகரிக்கும் என கருதப்பட்டது. ஆனால் அதற்கான சாத்தியங்கள் இல்லை. ஏனென்றால் இப்போதே 3'ஆம் அலைக்கான அறிகுறிகள் சில மாநிலங்களில் தெரிய தொடங்கியுள்ளது. விழா காலங்கள், பண்டிகைகள் காரணமாக கொரோனா அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அதிக அளவில் கூட்டம் கூடுவதால் கொரோனா பரவல் திடீரென அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளது. இதனால் மக்கள் கூடும் நிகழ்வுகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். 2'ஆம் அலையோடு ஒப்பிட்டால் 3'ஆம் அலை பாதிப்பு குறைவாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. 2'ஆம் அலையில் அதிகம் பாதிக்கப்படாத மாநிலங்கள் 3'ஆம் அலையில் பாதிக்கும் வாய்ப்புகள் உள்ளது. இதனால் அதே போன்ற மாநிலங்கள் கொரோனா வேக்சின் செலுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். அந்த மாநிலங்கள் கூடுதல் வேக்சின் செலுத்தினால் 3'ஆம் அலையை தவிர்க்க முடியும். அதேபோல் 2'ஆம் அலையில் பெரிய அளவில் பாதிக்கப்படாத மாநிலங்களில் லாக்டவுன் தளர்வுகளை மொத்தமாக கொண்டு வரக்கூடாது. கேரளா மற்றும் மிசோரத்தில் கொரோனா கேஸ்கள் அதிகரித்து வருகின்றது. கொரோனா நோயாளிகள் அதிக அளவிற்கு பலருக்கு நோயை பரப்புவதே அங்கு கேஸ்கள் அதிகரிக்க காரணமாக இருக்கின்றது. ஆனால் கேரளாவில் நோயாளிகள் முறையாக கண்டுபிடிக்கப்படுகின்றார்கள். செரோ சர்வே அடிப்படையில் ஏற்கனவே 6 முதல் 17 வயது குழந்தைகள் 50% பேர் கொரோனா காரணமாக பாதிக்கப்பட்டுவிட்டனர். இவர்களின் உடலில் ஆன்டிபாடி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு வேக்சின் செலுத்துவது அவசரம் காட்டக்கூடாது. முதலில் வயதானவர்கள், 18 அதிகமான வயது கொண்டவர்களுக்கு வேக்சின் போடுவதில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இவ்வாறு 3'ஆம் அலைக்கான அறிகுறிகள் சில மாநிலங்களில் தெரிய தொடங்கியுள்ளது என மருத்துவர் எச்சரிக்கை தெரிவித்திருக்கின்றார். எனவே அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் என அவர் குறிப்பிடுகின்றாருங்க. 3'ஆம் அலைக்கு எல்லைகளில் தீவிரம், அதாவது 100,000 அதிகமான படுக்கைகள் தயார் என சுகாதாரத்துறை அறிவிப்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் எல்லைகளில் தீவிர சோதனைக்கு பிறகே பொதுமக்கள் நுழைய அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இதையடுத்து 3'ஆம் அலை பரவலை தடுக்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அதிகாரிகள் இறங்கியுள்ளனர். இப்போது தமிழகத்தில் ஓரளவு தொற்று குறைந்துள்ளது. அதே சமயம் கேரளாவில் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. அங்கு 3'ஆம் அலை ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 10 நாட்களில் இப்போதுள்ள தொற்று எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றும் சொல்கின்றார்கள். அதனால் கேரளாவில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கையில் எடுக்கப்பட்டு வருகின்றது. இப்படிப்பட்ட சூழலில் தமிழகத்தையும் 3'ஆம் அலை தாக்க வாய்ப்புள்ளது. அதிலும் முதல் பாதிப்பே கோவைக்குத்தான் என்று வார்னிங் தரப்பட்டுள்ளது. இப்போது கிட்டத்தட்ட 1,500 கொரோனா கேஸ்கள் தினமும் பதிவாகி வருகின்றது. 17,322 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். ஒரு நாளைக்கு 1,500,000 அதிகமான டெஸ்ட்கள் செய்யப்படுகின்றன. எனினும் முழுவதும் 1,00,000 அதிகமான படுக்கைகள் தயார் நிலையில் இருப்பதாக சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தளர்வுகள் இருப்பதால் பொதுமக்கள் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் தமிழகத்தில் தொற்று அதிகரிக்காமல் இருக்க தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 10 நாட்களுக்கு தமிழகம் மிகுந்த கண்காணிப்போடு செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் செப்டம்பர் 1 முதல் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிட்டுள்ள நிலையில், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாட்டில் எல்லையோர மாவட்டங்களில் கொரோனா பரவாமல் தடுப்பது குறித்தும், பள்ளி மாணவர்களுக்கு எப்படி பாதுகாப்பாக வகுப்புகள் நடத்துவது என்றும் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுது. எனவே அண்டை மாநிலத்தில் அதிகரித்துள்ளதால் தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் பள்ளிகள் திறப்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று மாலை வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.
தமிழ்நாடு முழுக்க கொரோனா கேஸ்கள் குறைந்து வரும் நிலையில் தென் சென்னையில் மட்டுமே கேஸ்கள் லேசாக உயரத் தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் தினசரி கொரோனா கேஸ்கள் வேகமாக குறைந்து வருகின்றது. கடந்த ஒரு வாரமாக தமிழ்நாட்டில் தினமும் 1,600 குறைவான கேஸ்களை பதிவாகி வருகின்றது. அதோடு தினசரி பதிவாகும் கேஸ்களை விட தமிழ்நாட்டில் டிஸ்சார்ஜ் ஆகும் கேஸ்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. இதனால் ஆக்டிவ் கேஸ்களின் எண்ணிக்கை வேகமாக சரிந்து வருகின்றது. தமிழ்நாட்டில் தற்போது 17,322 பேர் ஆக்டிவ் நோயாளிகள் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் இதுவரை 25,59,637 பேர் கொரோனாவிலிருந்து மீண்டு வந்துள்ளனர். தமிழ்நாட்டில் தினமும் சராசரியாக 25 முதல் 30 பேர் வரை கொரோனா காரணமாக பலியாகி வருகிறார்கள். மொத்தமாக 34,878 பேர் இதுவரை கொரோனா காரணமாக பலியாகியுள்ளனர். சென்னையில் இதுவரை 543,786 பேருக்கு கொரோனா ஏற்பட்டுள்ளது. இதில் ஆக்டிவ் கேஸ்களாக தற்பொழுது 1,873 மட்டுமே உள்ளனர். இதுவரை சென்னையில் 533,516 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 8,397 பேர் பலியாகியுள்ளனர். சென்னையில் தினசரி கேஸ்கள் 200 கீழ்தான் பதிவாகி வருகிறது. கடைசியாக சென்னையில் August 19 21 கேஸ்கள் பதிவானது. அதன்பின் சென்னையில் கொரோனா கேஸ் தினமும் 200 குறைவாகவே பதிவாகி வருகின்றது. இந்த நிலையில்தான் கடந்த 2 சென்னையில் 180 அதிகமாக கேஸ்கள் பதிவாகி வருகின்றதாம். சென்னையில் தினமும் 200 அதிகமான நபர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வருகின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் தென் சென்னையில் திடீரென கொரோனா கேஸ்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க தொடங்கியுள்ளது. வலசரவாக்கம், ஆலந்தூர், பெருங்குடி ஆகிய பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கேஸ்கள் அதிகரித்து வருகின்றது. இவை தென் சென்னைக்கு உட்பட்ட பகுதிகள் ஆகும். இது தொடர்பாக கொரோனா டேட்டா அனலிஸ்ட் விஜய் ஆனந்த் செய்துள்ள ட்விட்டில், கொரோனா கேஸ்கள் தென் சென்னையில் ஆலந்தூர், வலசரவாக்கம் ஆகிய பகுதிகளில் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. மாறாக வடசென்னை, மத்திய சென்னை பகுதிகளில் கேஸ்கள் குறைகிறது அல்லது சமநிலையில் இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் 1,538 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதுங்க. அவர்களில் 99 பேர் 12 வயதுக்கு உட்பட்ட சிறார்களாகும். நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களைப் போலவே தமிழ்நாட்டிலும் கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் கொரோனா பாதிப்பு உச்சமடைந்தது. கொரோனா 2 அலைக்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்ட போதிலும் டெல்டா கொரோனாவே இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றது. இதையடுத்து நிலைமையை கட்டுப்படுத்த மாநிலத்தில் முதலில் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து பல்வேறு தளர்வுகளுடன் ஊரடங்கு தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு வந்தது. August 6 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு தளர்வுகளும் இதில் அறிவிக்கப்பட்டிருந்ததுங்க. இதனால் வைரஸ் பாதிப்பு அதிகரிக்கும் என அஞ்சப்பட்டது. இருப்பினும் நல்வாய்ப்பாக வைரஸ் பாதிப்பு எதுவும் அதிகரிக்கப்படவில்லை. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கொரோனா பாசிட்டிவ் விகிதம் அதாவது 0.9 இருந்த நிலையில் அது 1 அதிகரித்தது. அதிகபட்சமாக கோவை மாவட்டத்தில் பாசிட்டிவ் விகிதம் 2 உள்ளது. தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் 3 அலைக்கான அறிகுறிகள் அதிக மாநிலங்களில் தெரிய வருவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை தெரிவித்திருக்கின்றனர். 3 அலை தீவிரத்திற்காக அலுவலர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு இருக்கின்றனர். இவ்வாறு கொரோனாவை பற்றி பலவிதமான தகவல்கள் வெளிவருகின்றன. மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.